தமிழ் பிறந்த மண்ணில் பிறக்கவில்லை, தமிழர்கள் வாழ்ந்த இடத்தில் வளரவில்லை. சிறுவயதில் தமிழ் மேல் பெரிதாய் பற்றிருந்ததாய் நினைவில்லை. ஒரு பிரசவ மருத்துவராய் மருத்துவமனைகளில் பல்வேறு பகுதிகளில் வலம் வந்த போது கண்ணில் கண்டவை, காதில் கேட்டவை, மனதை தொட்டவை இவற்றையெல்லாம் துண்டு காகிதத்தில் எழுதி கோட்டுப்பையில் போட்டு மறந்து மறைந்து போன காலம் அது. மறுபடி ஒரு நாள் அவற்றை எடுத்து வாசித்த போது அவை கண்கள் இசைந்ததால், கைகள் அசைந்ததால் மட்டுமல்லாமல் மனதும் இசைந்ததால் வந்த வரிகள் என்று அறிந்தேன். அவை எனக்கு சந்தோஷத்தையும் ஆசுவாசத்தையும் கொடுத்தது. எண்ணங்களுக்கு வடிகாலாய் இருந்தது. அதனால் எனக்கு பிடித்திருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். தமிழ் இலக்கியங்களை பலரின் கவிதை தொகுப்புகளை கிடைத்தவரை படித்ததும் பேராசிரியர் கலைமாமணி நா பாண்டுரங்கன் அவர்களுக்கு மருமகளாகும் பேறு பெற்றதும் அவர் மூலம் தமிழறிஞர்கள் சிலர் சுவாசித்த காற்றை சுவாசித்ததும் தான் தமிழுக்கான எனது தகுதிகள். முதல் கவிதை தொகுப்பு சுகங்களே சுமைகளே சுகங்களாய் வெளியிட்டு 5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. குடும்பம் தொழில் நிமித்தம் காரணமாக இடைவெளி ஏற்பட்டது. அடுத்த தொகுப்பு தயாரான போது கொரோனா வந்து 2 வருடங்களை சூறையாடி சென்றது. கோவிட் நாட்களில் ஏற்பட்ட தனிமை பழைய நினைவுகளை அசைப்போட வைத்தது. நினைவு பக்கங்களாக உருவாகியது. இந்த 2 தொகுப்பிலும் உள்ள கவிதைகள் மறுவாசிப்பு செய்து புத்தக வடிவில் உருவாக்க எண்ணிய போது கிடைத்தவைதான் உணர்வலைகள். உணர்வலைகள் என்று பகுக்கப்பட்ட கவிதைகள் அனைத்தும் ஒரு மனிதன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் சொற்களாக வந்தன. மனித வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு காலகட்டங்களில் அன்பை பெறுவதும் தருவதும் வெவ்வேறு படிமங்களில் உள்ளது. இக்கவிதை தொகுப்பில் வாலிப வயதில் ஏற்படும் காதல் உணர்வுகள், அன்பின் வெளிப்பாடு ஆகியவை வார்த்தை வடிவம் பெற்றிருக்கின்றன. இதோடல்லாமல் வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுகளின் தாக்கங்களும் உணர்வுகளாக வெளிப்பட்டுள்ளது. மருத்துவராக சிறந்த சேவை செய்வதற்கு நோயாளிகளின் பெயரிலும் மருத்துவத்தின் பாலும் உண்மையான அன்பு செலுத்தினால் ஒழிய சிறந்த பலன் கிடைக்காது. இந்த பயிற்சியும் பெற்றோர், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், மறுவீடு உறவுகள் ஆகியோரிடம் பெற்ற அன்பு என்னை அன்புடன் நிறைந்தவளாக்கியதன் வெளிப்பாடே உணர்வுகள். காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னுடைய நன்றி உரிய சின்னதாக முடிச்சுக்கலன்னு நினைக்கிறேன். எங்கள் தலைவரும் அவரது குடும்பத்தாரும் தங்களின் பிரதிநிதியாக இங்கு வருகை தந்திருக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். பேராசிரியர் டி ராஜகோபால் அவர்கள் நினைவு பக்கங்கள் புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்று நினைத்த வினாடியிலிருந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து மேலும் விழாவில் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்து மகிழ்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றி. கவிஞர் ஜான் தன்ராஜ் மூர்த்தி சிறிதானவரும் கீர்த்தி பெரிதானவர், தொலைக்காட்சி பிரபலம், ஒரு படைப்பாளி, எங்கள் குடும்ப நண்பர். அந்த அருமை சகோதரருக்கு நன்றி. இங்கு வந்திருந்து பெருமைப்படுத்திய டாக்டர் செந்தமிழ் பாரி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவர் வந்து பிரசிடெண்ட் எலெக்டாக வரல, நான் ஒரு குடும்ப நண்பராக வந்திருக்கேன்னு சொன்னார். அதற்காக இந்த நூல் முயற்சிகள் அச்சிலிருந்த போது திரு செல்வமணி மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு செல்வம் நல்முத்து திருமதி ஷைலா மேரி அவர்களின் அயராத உழைப்பும் ஆலோசனைகளும் இந்த புத்தகமாக பரிணமித்துள்ளது. அவர்களுக்கு நன்றி. தமிழ் இலக்கிய உலகில் நகைச்சுவை பட்டிமன்றம் என்பதற்கு வழிகாட்டியாக விளங்கிய பேராசிரியர் திரு சண்முக வடிவேலு அவர்கள் வாழ்த்துறை வழங்கியமைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. இவ்விழா மூலம் நான் பெற்ற பேறு மகாகவி பாரதியார் மற்றும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் வழித்தோன்றலான திருமதி உமா பாரதி அவர் நேராக வந்து வாழ்த்துறை அமைவதற்கு மிகவும் மிகவும் நன்றி. திரு சி ஜெல்வம் அவர்களின் வாழ்த்துறைகள் கிடைக்கப்பெற்றது. அவர்கள் இருவருக்கும் உயர் பரிசு ஒருவருக்கு யாருக்காவது கிடைச்சா எப்படி நிறைவான மகிழ்ச்சி அடைவாங்களோ அந்த மாதிரி மகிழ்ச்சி அடைந்து நன்றி கூறுகிறேன். அணிந்துரை வழங்கிய கவிஞர்கள் ராமபாரதி மற்றும் திருமதி ஷைலா மேரி அவர்களுக்கு நிறைவான நன்றியை கூறுகிறேன். அச்சிட்டு உதவிய திரு செல்வமணி, திரு திவ்யா அவர்களுக்கு நன்றி. மற்றும் இவ்விழாவிற்கு உறுதுணையாக விளங்கிய திரு தென்தில், திரு மனோகர், ஆடியோ வீடியோ செய்த அனைவருக்கும் எங்கள் குழுவினர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதே போல இந்த விழாவிற்கு வேறாக விளங்கிய திரு குட்டி என்கிற
டி ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. மேலும் எங்கள் கல்லூரி செவிலியர் மற்றும் அப்பகுதி நண்பர்கள் வருவதற்கு வாகன உதவி புரிந்து திரு பிரபு ஓட்டுநர் எல்லோருக்கும் மேலாக அனுமதி அளித்த நிர்வாகத்துக்கு நன்றி. எத்துறை என்று சொல்ல முடியாமல் எல்லா துறைகளிலும் உள்ளவர்களுக்கு உதவியும் வழிகாட்டியும் துரித யுத்தியும் இந்த விழா வெற்றி பெற செய்த நண்பரா உறவினரா என்று பிரித்து பார்க்க முடியாத திரு குணா சிங் சிவராஜ் அவர்களுக்கு நன்றி. யாரேனும் விட்டு போயிருந்தால் அது என் நினைவு குறைபாடு, அது நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அனைத்தையும் நடத்த போகின்ற இறைவனுக்கு நன்றி. எனக்கு ஒன்று ரெண்டே ரெண்டு வரிகள் வந்து என்னுடைய மருத்துவத்துறை நண்பர்களுக்கு நன்றி சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். 4-10 ஆண்டுகள் கடந்து போன பாதையை திரும்பி பார்க்கிறேன். இந்த பாதை வந்தடைய காரணமானவர்கள், இப்பாதையில் உதவியர்கள், என்னுடன் பயணித்தவர்கள், என்னிடம் பயின்ற மாணவர்கள் என்று எல்லாம் நிழற்படம் போல் கண்முன்னே. எத்தனை சந்தோஷமான, கரடுமுரடான, கஷ்டமான, கவலைகள் நிறைந்த, மன அழுத்தம் நிறைந்த நாட்கள். எப்பொழுதும் ஓட்டமும் நடையுமாய், தோளில் இரட்டை சுமை. ஏன்னா மகப்பேறு மருத்துவருக்கு வந்து எப்பவுமே இரட்டை சுமை, ஏன்னா அவங்க வயிற்றில் இருக்க குழந்தையோட சுமையும் நாங்கள் தான் சுமக்கணும். எப்பொழுதும் ஓட்டமும் நடையுமாய், தோளில் இரட்டை சுமையுடன் மற்றவர்கள் பாரத்தை தான் சுமந்தபடி உறக்கமின்றி கழித்த நாட்கள். ஆனாலும் அந்த சுமைகளும் சுகம்தான். பிறந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கும் போது, வேதனையூடே தோன்றும் தாயின் புன்சிரிப்பை காணும் போது, அப்பாவின் கனவுகளை கொஞ்சம் தண்ணி வேணும், சாரி, அப்பாவின் கனவுகளை நனவாக்க என் கனவுகளை கலைந்து மருத்துவம் சேர்ந்தேன். எங்கிலும் படிக்க துவங்கிய பின் மகப்பேறு துறை மேல் மையல் கொண்டேன். பிகாஸ் இட்ஸ் மோர் சேலஞ்சிங், மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல், பட் மோர் பிளிஸ்ஃபுல். அதனால் முதுநிலை படிப்பை மகப்பெயராக்கினேன். எம்எம்சியில் எம்ஹெச்சில் படித்தேன். படிப்பு முடிந்து இதே தேதியில் 40 வருடங்களுக்கு முன் அரசு மருத்துவர் ஆனேன். அதாவது நிறைய ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணியாச்சு. கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் அறிஞர் அண்ணா மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல், மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எக்மோ, கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கும்பகோணம், after retirement in charge of a maternity center and a charity hospital for 10 years at Kumbakonam. Corona sila naatkal panimudakkam seidhathu. Kanavugalum karpanigalum kaanamal ponadhu. Paattum paravasamum parande ponadhu. Malayileye marindhu pogumo megathinode peidha malai. Vaalkaiyin varigal valkamal irukka valaindhu koduthen. நிலைத்து நின்றபடி சிறகடித்து வேர்த்து சிறகுகள் உலர்த்தி கொண்டு மீண்டும் பறக்க. மறுபடியும் இன்று மை பிராக்டிஸ் அட் கும்பகோணம் அண்ட் விசிட்டிங் கன்சல்டன்ட் பாரத் மெடிக்கல் காலேஜ் என்று ஓட்டமும் நடையுமாய். ஓடினால்தான் நதியாக முடியும், பலருக்கு உதவியாக இருக்க முடியும். மகப்பேறு மருத்துவர்கள், அதாவது மகப்பேறு மருத்துவர்களை விரும்பி ஆராதிக்கும் அதே சமயம் வெறுத்து துவேஷிப்பவர்களும் உண்டு. இயற்கை சில சமயங்களில் சதி செய்யும் போது இவற்றில் கூடிய வரையில் சிக்காமல் நல்ல வண்ணம் கடந்து வந்ததை என் பாக்கியமாக கருதுகிறேன். இதற்கு நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் கடவுளுக்கு, அவர் தம் அருள் பார்வை எப்போதும் என்னுடன். என்னை வளர்த்து படிக்க வைத்து இங்கு கொண்டு சேர்த்த என் பெற்றோருக்கு, என் எல்லா காரியங்களுக்கும் உறுதுணையாய் ஊக்கியாய் நல்ல நண்பனாய் இருக்கும் டாக்டர் கதிரவன் கணவர் அவர்களுக்கு, அவரது அப்பா நான் பேராசிரியர் நா பாண்டுரங்கன் அவர்களுக்கு, அவர் என்னுடைய இன்னுமொரு அப்பாவாக இருந்தவர், என்னை பயிற்றுவித்த என் ஆசிரியர்கள், என்னுடன் புரியும் என் நண்பர்கள், நான் பயிற்றுவித்த என் பிள்ளைகள், அதாவது என்னுடைய மாணவர்கள் இன்று பெரிய நிலையில் இருப்பது மனதுக்கு மிகவும் இதமாய். என்னை அவர்களது சொந்த மருத்துவராக ஏற்று சேற்ற மக்கள், அதாவது நிறைய பேர் இப்போ காஞ்சிபுரத்துல எல்லாம் நான் பிரசவம் பார்த்து அந்த பசங்களோட சேர்ந்து என்னை வாழ்த்த வந்திருக்கிற அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னை அவர்களது சொந்த மருத்துவராக ஏற்று மக்களுக்கு, நான் பிரசவம் பார்த்த பிள்ளைகள் அவர்களுக்கு பிரசவம் பார்க்க சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கு என்று பட்டியல் நீண்டு கொண்டேன். என் ஒற்றை அழைப்பிற்கு மதிப்பளித்து இங்கு வருகை தந்த இந்த விழாவுக்கு சிறப்பித்த மருத்துவ நண்பர்களுக்கு நன்றி. 2-10 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சற்றென்று நடைப்பழமாய், நாம் கற்றவை கற்பித்தவை என்று இதை அளித்த
எல்லா மருத்துவ நண்பர்களுக்கும் நன்றி 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 வணக்கம்.